உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் தேங்காய் எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யக்கோரி 5வது நாளாக 17/12/2023 விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இந்திய தென்னை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் 5வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டம். கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பசவராஜ் அவர்களின் தலைமையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் அவினாசி சதீஷ் அவர்கள் முன்னிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்யக்கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லி காவல்துறை போராட்டத்திற்கு விதித்திருந்த தடையை மீறி விவசாயிகள் கண்ணை மறைத்து கட்டிக்கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு சிறப்பு கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரிலே மதிப்பு கூட்டி விற்பனை செய், மக்களுக்கு விற்பனை செய், விற்காதே 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 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொப்பரையை. மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொப்பரை தேங்காய்களை கிலோ ஒன்றுக்கு ₹108.60 விவசாயிகளிடமிருந்து 100,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வைத்துள்ளது. நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கொப்பரைகளை வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்து வருகிறது. இதை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பெருநிறுவனங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு கிலோ ஒன்றுக்கு ₹65 ஏலம் எடுப்பதற்காக முயற்சி செய்து வருகின்றனர். மொத்த கொப்பரை தேங்காய் உற்பத்தியில் 20% மட்டுமே மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்படுகிறது. மீதமுள்ள 80% கொப்பரை தேங்காய்களை வெளிச்சந்தையில் தான் விற்பனையாகிறது. இதனால் வெளிச்சந்தையில் தற்போது ₹85 விற்பனையாகிக் கொண்டிருக்கும் கொப்பரை தேங்காயின் விலை 60 குறைவான விலைக்கு வந்துவிடுவதோடு தேங்காய் விலை ₹5 குறைவாகவும் வர வாய்ப்பு உள்ளது. இதனால் தென்னை விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். தற்போது மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள கோதுமைகளை பாரத் ஆட்டா என்கிற பெயரில் சப்பாத்தி மாவாக தயாரித்து கிலோ ₹27, பாரத் தால் என்கிற பருப்பு வகைகளை கிலோ 60, பாரத் ஆனியன் என்கிற பெயரில் ₹25 வெங்காயத்தையும் விற்பனை செய்து வருகிறது. இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல மத்திய அரசின் நாஃபட் நிறுவனம் கொள்முதல் செய்து வைத்துள்ள 100,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய்களையும் இனிமேல் வரும் காலங்களில் கொள்முதல் செய்யவுள்ள கொப்பரை தேங்காய்களையும் பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் தேங்காய் எண்ணெயாக மாற்றி மானிய விலையில் மக்களுக்கு விற்பனை செய்யக்கோரி போராட்டம் நடைபெற்றது. இன்றைய போராட்டத்தில் மத்திய பிரதேச விவசாய சங்க தலைவர் சுனிலம், கர்நாடக விவசாய சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR பாட்டீல், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராஜ்விந்தர் சிங் கோல்டன், மதுரை வழக்கறிஞர் குருசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி பேசினார்கள். இன்றைய போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன், இந்திய விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தூரன் நம்பி, துணை பொதுச் செயலாளர் நேதாஜி, தென்னை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன், கும்பகோணம் சுவாமிநாதன், ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சங்கரையா, சேலம் மாவட்ட தலைவர் காட்டுக்கோட்டை சரவணன் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இயற்கை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் அலெக்ஸ் என்கிற கருணாகரன், வேளாண் தொழில் முனைவோர் மன்றத்தின் மாநில செயலாளர் ஐந்துணை வேலுச்சாமி, இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் அருர் உதயகுமார், ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜ், கோவை வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி, மதுரை மாவட்ட செயலாளர் காராமணி, விருதுநகர் ஒன்றிய செயலாளர் ராமசாமி, அவினாசி ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன், அரூர் ராஜமாணிக்கம், சூலூர் நடராஜ், தென்காசி மகேஷ், குடிமங்கலம் அண்ணாதுரை, சத்தியமங்கலம் கிரிகோரி, சண்முகசுந்தரம், பூளவாடி செந்தில், குங்குமம்பாளையம் முத்துசாமி, அப்ளையப்பட்டி ரமேஷ், வலசுப்பாளையம் சவுந்தர், காரணம்பேட்டை பழனிசாமி, அரவக்குறிச்சி மகாலிங்கம் கேசவமூர்த்தி ஆகியோருடன் கர்நாடக ராஜ்ய ரயத் சங்கம் அமைப்பிலிருந்து அஸ்வத்தப்பா, எத்தீஸ் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாளை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதென போராட்டக் குழுவினர் தீர்மானித்துள்ளனர்.